அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல் கூடும் என்னானே அம்பலத்தே, எல்லாம் வல்லாம் தனையே ஏத்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம், உலகம் யாவையும் தாமளாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாற்றுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண்ணாங்களே. பேரன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்த அருமையான நிகழ்ச்சியினுடைய வழிபாட்டிற்குரிய தலைவர் அவர்களே, நூலை வெளியிட்டும் முதற்படி பெற்றும் கவிஞரை வாழ்த்தியும் இங்கே உரையாற்றி மகிழ்ந்திருக்கின்ற வழிபாட்டிற்குரிய மேடையிலே வீற்றிருக்கிற சான்றோர்களே, திரளாக கூடியிருக்கின்ற அருமை பெரியோர்களே, சகோதரிகளே, இந்த அருமையான அருள் என்னும் அற்புதமான கவிதை நூலை அன்னை தமிழுக்கு ஒரு மிகச்சிறந்த அணிகலனாக வழங்கியிருக்கின்ற அன்பு சகோதரியார் திருமதி மனோன்மணி மாணிக்கவாசம் அவர்களே, அன்பிற்கினிய சகோதரர் ஐயா மாணிக்கவாசம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எளியனுடைய பணிவான வணக்கங்கள். அண்ணன் காக்குக்கோ அவர்களுடைய நினைவை போற்றி ஒரு சில சொல்ல தொடங்குகிறேன். அருமை நண்பர் சேசு பழனிசாமி போன்றவர்களை நூலை திறனாய்வு செய்யும்படி அனுமதிக்கவே கூடாது. ஏனென்றால் அந்த நூலிலே இருக்கிற அத்தனை செய்தியையும் அழகாக எடுத்து சொல்லி அந்த நூலை யாரும் வாங்காமலேயே அதைத்தான் முழுக்க நாங்கள் படித்து விட்டோமே என்று நினைத்து மகிழ்கிற அளவு இந்த நூலை பற்றிய செய்திகளை எல்லாம் மிகச்சிறப்பாக பேசியிருக்கிறார். அருமை ஐயா சேசு பழனிசாமி அவர்களும் ஒரு கவிஞர். எனவே பாம்பின் கால் பாம்பறியும் என்பது போல கவிஞருடைய பெருமை கவிஞருக்குத்தானே தெரியும் என்ற அந்த முறையில் அற்புதமாக இந்த அருமையான அருள் என்ற நூலை பற்றி அவர்கள் உரையாற்றி மகிழ்ந்திருக்கிறார்கள். கவிஞர்கள் இந்த மண்ணிலே, ஆங்கிலத்திலே சொல்லுவான், தே ஆர் தி அன்அக்னாலெட்ஜ் லெஜிஸ்லேட்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் என்று, அங்கீகரிக்கப்படாத உலகத்தினுடைய சட்டம் இயற்றுகின்ற வல்லுநர்கள் கவிஞர்கள் என்று. எப்படி நடக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு தருகின்ற ஆற்றல் பொருந்தியவர்கள் கவிஞர்கள். மானுட இனத்தை மகோன்னதமான நிலைக்கு கொண்டு வருவதற்கு தங்கள் சிந்தனைகளை வழங்குகிறவர்கள் கவிஞர்கள். அந்த நிலையில் பார்த்தால் வழி வழியாக அருமை ஐயா சேசுப்பா அவர்கள் சொன்னது போல வாழையடி வாழையாக கவிஞர் மரபிலே இந்த கவிதா இனியவர்களும் மிகச்சிறந்த ஒரு கவிதை நூலை தமிழ் உலகத்திற்கு மானிடத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதற்காக உங்கள் எல்லோருடைய சார்பிலும் அவர்களுக்கு நான் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கவிஞர் என்றால் யார் என்றால் மனிதனை மனிதனாக ஆக்குபவர்கள். அண்மையிலே ஒரு செய்தி படித்தேன், காட்டில் வாழ்வது மிகவும் சுலபம், நாட்டில் வாழ்வதுதான் மிகவும் கஷ்டம். காட்டில் வாழ்றது ரொம்ப சுலபம், நாட்டில் வாழ்வது மிகவும் கஷ்டம். எனக்கு புரியல, அந்த சிந்தனையாளர் என்னதான் எழுதியிருக்காருன்னு மேலே படித்தேன். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போனா ஒரு நரி வந்தா பார்த்த உடனே நரின்னு தெரியும், ஒரு புலி வந்தா பார்த்த உடனே புலின்னு தெரியும், ஒரு ஓநாய் வந்தா பார்த்த உடனே ஓநாயின்னு தெரியும். நாம தப்பிச்சுக்கலாம், ஆனா நாட்டுக்குள்ள வந்தா எது புலி, எது கரடி, எது ஓநாய், எது சிங்கம், எது பாம்புன்னே தெரியல. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே வடிவம் மனித வடிவம். நீங்க எல்லாருமே மனிதர்கள்னு நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். மகாகவி பாரதி தான் எழுதினான், உற்று பார்த்தால் நமக்குள்ளே எத்தனை மிருகங்கள் இருக்கிறோம் என்று தெரியும். வரிசையா சொல்லுகிறான் ஒரு 18-19 மிருகங்களை. எது கிடைத்தாலும் தின்றுவிட்டு வாழ்ந்தால் போதும் என்று வாழ்கிறவன் பன்றி, எது நடந்தாலும் அநீதியை எதிர்த்து போராடாமல் அதை சகித்து கொண்டு வாழ்கிறவன் கழுதை, மறைந்திருந்த அடுத்தவனுக்கு தீமை செய்கிறவன்
பாம்பு நல்ல செய்திகளையும் சிந்தனைகளையும் வரவேற்காமல் முகத்தை சுழித்துக் கொண்டு அப்பால் போகிறவன் வெளிச்சத்தை கண்டு அஞ்சும் ஆந்தை வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறான். இந்த மிருகங்கள் தன் அறிவின் சாமர்த்தியத்தால் அடுத்தவனை ஏய்த்து பிழைக்கிறவன் நரி சொல்லிக்கொண்டே வந்த மகாகவி பாரதி கடைசியிலே யார் மனிதன் என்று சொல்லுகிறான். எவன் ஒருவன் சத்தியத்தையே பேசி தர்மத்தின் வழி நடந்து இறை உண்மையை நாடுகிறானோ அவன் மட்டுமே மனிதன், மற்றவர்கள் அத்தனை பேரும் விலங்குகள் என்று மிக அருமையாக பாரதி சொல்லுவார். அந்த மனித இனத்தை உருவாக்குவதுதான் கவிஞர்கள் சிந்தனையாளர்களுடைய அடிப்படை எண்ணம். கவிஞன் என்றால் யார் என்ற ஆங்கிலத்திலே ஒரு பேரறிஞன் சொன்னான், Poet is a nightingale who sits alone and sings to cheer his own solitude. தன்னுடைய தனிமையை இனிமையாக்கிக் கொள்வதற்காக எவன் பாடுகிறானோ அவன் கவிஞன் என்று. தன் ஆன்ம திருப்திக்காக பாடுகிறவன் கவிஞன். நாம கூட இருட்டு நேரத்துல தனியா போனோம்னா சத்தமா பாடிக்கிட்டே போவோம். நம்ம பாட்டு அடுத்தவன் கேட்டு மகிழ்ணுங்கிறதுக்காக இல்லை, நம்ம குரல் மேல அவ்வளவு நம்பிக்கை. இந்த குரலை கேட்டா ஒரு பேய் பிசாசு கூட பக்கத்துல வராதுன்னு அந்த நம்பிக்கையில சில பேர் பாடிட்டு போவா. மகாத்மா காந்தி சொன்னார், ஆன்ம திருப்திக்காக பாடுகிறவனை நான் கவிஞன் என்றோ உத்தமன் என்றோ ஒத்துக்கொள்ள மாட்டேன். இரண்டாவது வகை கவிஞனை பற்றி ஆங்கிலத்திலே ஒரு திறனாய்வு சொன்னான், ரொம்ப அழகான திறனாய்வு. அவன் சொன்னான், A poet is one who lends existence to airy nothings. ஒன்றும் இல்லாததற்கெல்லாம் உருவத்தையும் வடிவத்தையும் உயிரையும் கொடுத்து எவன் நடமாட வைக்கிறானோ அவன் கவிஞன். ஒண்ணுமே இருக்காது ஆனா அதுக்கு உயிரையும் உணர்வையும் கொடுத்து நடமாட வைப்பான் அவன் கவிஞன் என்று. அதாவது கவிதை கவிதைக்காகவே என்று எழுதுகிறவன். சில பேர் கவிதை எழுதுவான், குப்பனும் குளிக்க போனான் நான் கூடவே நானும் போனேன், எப்படா வந்தா என்றான் இப்பத்தான் வந்தேன் என்றேன், இப்படிக்கு உலகமாக கவின்னு கையெழுத்து போட்டுப்பான். அப்படி சில பேர் கவிதை எழுதுவான், கவிதை கவிதைக்காகவே என்று எழுதுகிறவனையும் மகாத்மா காந்தி கவிஞன் என்று சிந்தனையாளன் என்று ஒத்துக்கொள்ளவில்லை. மூன்றாவது ஒரு வகை கவிஞன் இருக்கிறான் என்று ஆங்கிலத்திலே ஒரு திறனாய்வாளன் சொன்னான், Everyone who weeps is a poet. எவன் எவன் அழுகிறானோ அவனெல்லாம் கவிஞன். His art is a poem. அவனுடைய இதயமே ஒரு கவிதை. His tears are verses. அவனுடைய கண்ணீர் துளி ஒவ்வொன்றும் கவிதை துளி. இதை மிக அருமையாக அழுகிறவனெல்லாம் கவிஞன் என்றான். நம்முடைய வரலாற்றிலே பார்ப்போமேயானால் அப்பரடிகள் தொடங்கி பாரதி வரை எல்லா கவிஞர்களும் கண்ணீர் சிந்தி இருக்கிறார்கள். அப்பரடிகளை பற்றி சொல்லும் போது மார்பார பொழிகண்ணீர் மழைவாரும் இணைவிழிகள் என்று பாடுவார். பாரதியை பற்றி சொல்லும் போது விதியே தமிழச்சாதியை என் செய்ய நினைத்தனை என்று அவன் அழுதான் என்று. உலகத்து துன்பத்தை பார்த்து எவன் அழுகிறானோ அவனை கவிஞன் என்று அந்த திறனாய்வாளன் சொன்னான். அதை மகாத்மா காந்தி அறவே மறுத்தார். உலக துன்பத்தை பார்த்து எவன் ஒருவன் கண்ணீர் சிந்துகிறானோ அவனை கவிஞன் என்று நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இதை ஏன் இப்படி சொன்னார்னு எனக்கு புரியல. ஏன்னா உலகத்து மக்களுடைய துன்பத்தை பார்த்து மனம் வருந்தி கண்ணீர் வடிக்கிறவன் தானே கவிஞனாக இருக்க முடியும் நான் நினைக்கிறது வழக்கம். ஆனா மகாத்மா காந்தி அதை ஒத்துக்கல. 1966 மார்ச் 19 காலையில 10 மணிக்கு தான் எனக்கு இது புரிஞ்சது. இது என்ன தேதி நேரம் எல்லாம் சரியா சொல்றீங்களேன்னு கேட்காது. அன்னைக்குதான் என்னுடைய தந்தையார் இறந்து போனார். நான் என் தம்பிமார்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு திண்ணையில உட்கார்ந்து இருக்கிறேன். என்னை பார்த்து துக்கம் கேட்க ஒருத்தர் வர்றாரு, என் மாதிரி 2 பங்கு வயசுடைய பெரியவர். அவர் அங்கிருந்து வந்தவர், சத்யசீலா உங்க அப்பா எல்லா பாரத்தையும் உன் மேல போட்டு போயிட்டாரான்னு கீழே விழுந்தார், பிறண்டார், அழுதார். நான் உடனே பக்கத்துல போய் உட்கார்ந்து அவர் தலையை தூக்கிய மடியில வச்சுட்டு தண்ணி கொண்டு வர சொல்லி அவர் முகத்துல தண்ணீரை தெளிச்சு ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ நீங்க கவலைப்படா, செத்து போனது எங்கப்ப இதுக்கு வரணும். அவன் அதைத்தான் மகாத்மா காந்தியடிகள் சொன்னார், எவன் ஒருவன் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு உலகத்தை கண்ணீரிலிருந்து காப்பாற்ற முனைகிறானோ அவன் தான் கவிஞன் உத்தமன் என்று மகாத்மா காந்தியடிகள் சொன்னார். அத்தகைய கவிஞர் வரிசையில் தான்
அம்மா மனோன்மணி மாணிக்கவாசம் அவர்கள் ஒரு கவிஞராக தன்னுடைய நூலிலே இனம் காட்டியிருக்கிறார். ரொம்ப அருமையாக ஒரே ஒரு கவிதையை நான் நினைத்து பார்த்தேன். ஒரு கவிஞர் என்பவன் துணிச்சலோடு இந்த உலகத்தினுடைய தீமைகளை சுட்டி காட்ட வேணும், இந்த தீமைகளிலிருந்து உலகம் செம்மை பெறுவதற்குரிய வழியையும் காட்ட வேண்டும். அப்படி சொல்லி காட்டும் போது அந்த கவிதை பச்சை களிமண் என்ற அந்த அற்புதமான கவிதை. பெற்றோர்களுடைய எண்ணத்தை எல்லாம் நான் என்னுடைய எண்ணமாக்கி கல்வியாளர்களே உங்களுக்கு நான் தருகிறேன் என்று மிக அருமையாக அந்த கவிதையிலே சொல்லி இருக்கிறார். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். எல்லோருமே தீர்வு சொல்வதில்லை, துன்பங்களை அடுக்கடுக்காக எடுத்து சொல்லுகின்ற ஆற்றல் கவிஞர்களுக்கு இருக்கிறதே தவிர அந்த துன்பத்தை நீக்குவதற்குரிய பாதை எது, சிந்தனை எது என்று சொல்ல வேணும். சொல்லாவிட்டால் அவர்கள் முழுமையான கவிஞர்கள் அல்லர். பாவேந்தர் பாரதிதாசன் பெண்களை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். இயற்கையில் அழகின் சிரிப்பு கவிதை தொகுதியிலே ஒரு அழகான கவிதை. மயிலே மயிலே அழகிய மயிலே இங்குவா. மயிலை அழைத்து சொல்லுகிறார், அந்த அழகிய மயிலே உனக்கோர் விஷயம் சொல்வேன், நீயும் பெண்களும் நிகர் என்கின்றார். நீயும் பெண்களும் சமம்னு சொல்றாங்க. நிசம் நிசம் அது நிசமே ஆயினும் அது உண்மைதான். ஆனால் அயலான் வீட்டில் அறையில் நடப்பதை எட்டி பார்க்காது இருப்பதற்கே இயற்கை என்னை பெண்கட்கெல்லாம் குட்டை கழுத்தை கொடுத்தாள். பெண்களுக்கு ஏன் கழுத்து குட்டையா இருக்குன்னாக்க அயலான் வீட்டில் அறையில் நடப்பதை எட்டி பார்க்காது இருப்பதற்கேன்னு சொன்னார். சொல்லிட்டு பெண்களிடத்திலே இருக்கிற இந்த அடுத்தவர்களுடைய செய்திகளை அறிந்து கொள்ளுக ஆவல் இருக்கிற செய்தியை சொல்லிட்டு மயில் கிட்ட பேசுறார், இதை மனதில் போட்டுவை, வெளியில் சொல்லாதே, ஏனென்றால் மகளிர் கூட்டம் என்னை ஏசும் என்பதற்காய். இப்போ ஒரு குற்றத்தை சுட்டி காட்டி இந்த குற்றம் மகளிரிடம் இருக்கிறது என்று சொல்லிட்டார். இது வேடிக்கையாகவும் சொன்னார். ஆண்கள்லாம் காவலரை தூக்கி விட்டு நாங்கள்லாம் அப்படி இல்லை, பெண்கள் தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அடுத்த வரி எழுதுகிறார், இந்த குறை நீங்க வேண்டுமானால் என்ன வழியோ அதை சொல்லுவார். அதை ரொம்ப அழகா சொல்லுகிறார் பாரதிதாசன். புருஷர் கூட்டம் பெண்களை ஆதி பெருநாள் தொடங்கி திருந்தா வகையில் செலுத்தலால் அவர்கள் சுருங்கிய உள்ளம் விரிந்த பாடில்லையே. இதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டியவன் ஆண்மகன். ஏனென்றால் அவர்களுக்கு கல்வியை தரவில்லை, பரந்த அறிவை தருவதற்கு தடை செய்தான், அந்த மகளிரை இல்லத்திலே போட்டு அடைத்து வைத்தான். இந்த ஆடவன் தான் அதற்கு காரணம். அவன் முதலில் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த சிந்தனைக்கு என்ன செய்கிறார் என்றால் அந்த குற்றம் தீர்வதற்கு ஒரு வழியை சொல்லுகிறார். சமுதாயத்திலே எல்லோரும் மிருகமாக இருக்கிறான், தவறு செய்கிறவனாக இருக்கிறான், இப்படி இருக்கிறவனை திருத்த வேண்டுமானால் எங்கே போய் சொல்லுவது என்று புரிந்து கொண்ட காரணத்தினாலேதான் பள்ளிகள் கல்லூரிகளிலே இருக்கிற ஆசிரிய பெருமக்களுக்கு பெற்றோர்களின் சார்பில் நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். நீங்கள் பாடத்தை நடத்துவது மட்டும் போதாது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த மாணவர்களுக்கு எது சத்தியம் எது தர்மம் இதைவிட எது அநீதி என்று அறிந்து கொண்டு அந்த அநீதியை எதிர்த்து அதிர்ந்து குரல் கொடுக்க கூட அந்த வல்லமையை எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று ஆசிரியர்களை கேட்கிறார். நான் இதை சொல்லும் போது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஆட்சிக்குழு உறுப்பினராக நான் இருந்தேன். ரொம்ப வருந்தத்தக்க செய்தி, அதனால் சொல்லுகிறேன். இந்த தாய் இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிற இந்த பாடலை அந்த ஒரு பல்கலைக்கழகம் அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பல்கலைக்கழகங்களுக்கும் அந்த பாடலை எடுத்து அனுப்ப வேண்டும். தனி பிரதிகளாக அந்த பச்சை களிமண் என்ற அந்த பாடலை மட்டும் அனுப்பினால் போதும், மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் அதன் கீழ் இருந்த 60 கல்லூரிகளில் மூத்த முதல்வராகவும் நான் இருந்தபோது அங்கே அகாடமிக் தொடங்கினார்கள். அகாடமிக் ஸ்டாஃப் காலேஜ் என்றால் வேறொன்றும் இல்லை, பணியிலே இருக்கிற பேராசிரியர்கள் அங்கே வந்து புத்தொழி பயிற்சி பெற வேண்டும், ஒரு மாதம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக பயிற்சி பெற வேண்டும் என்று. அதை தொடங்கி வைத்தவர் அப்பொழுது கல்வி அமைச்சராக இருந்த ஒரு பெரியவர், நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை. அதற்கு முன்னிலை வைத்தவர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். அவர் தொடங்கி வைத்தார் அகாடமிக் ஸ்டாஃப் கல்லூரியை. அந்த துணைவேந்தரும் வாழ்த்துரை சொல்லிவிட்டார், 60 கல்லூரிகளில் மூத்த கல்லூரி முதல்வன் என்பதனால் நீங்களும் வந்து வாழ்த்துரை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நான் போய் வாழ்த்துரை சொல்லும் போது சொன்னேன்,
நம்மை பொறுத்தவரையில் நல்ல டாக்டர்களை உருவாக்குகிறோம், நல்ல என்ஜினியர்களை உருவாக்குகிறோம், நல்ல வழக்கறிஞர்களை உருவாக்குகிறோம், நல்ல ஆசிரியர்களை உருவாக்குகிறோம், ஆனால் நல்ல மனிதர்களை உருவாக்க நாம் தவறி இருக்கிறோம். ஆகவே இந்த அகாடமிக் ஸ்டாஃப் கல்லூரியினுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், வேதியியல் படித்துவிட்டு வந்திருக்கிறவன் அவனுக்கு கெமிஸ்ட்ரியிலே புதிதாக பாடம் நடத்த வேண்டியதில்லை, அவன் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறான். இயற்பியல் படித்து விட்டு வந்திருக்கிற பிசிக்ஸ் பேராசிரியருக்கு நான் புதிதாக சொல்லித்தர வேண்டியதில்லை, அயல்நாட்டிலும் டாக்டர் பட்டம் பெற்று வந்திருக்கிறான். மற்ற பாடங்களிலும் தகுதி வாய்ந்தவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதை சொல்ல வேண்டும் என்றால், பாடம் நடத்தும் போதே ஒரு மணி நேரம் அவர்களுக்கு ஒவ்வொரு பாட வேளை தரப்பட்டிருக்கிறது, 5 மணி துளிகள். அந்த மாணவர்களுக்கு நீ மனிதனாக, நல்ல குடிமகனாக, ஒழுக்கமுள்ளவனாக, அறம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை பாடத்தோடு கலந்து இந்த பேராசிரியர்கள் எப்படி சொல்லுவது, எப்படி மாணவர்களுக்கு கற்பிப்பது என்பதை நாம் கற்பித்தாக வேண்டும் இந்த அகாடமிக் ஸ்டாஃப் கல்லூரியில் என்று நான் சொன்னேன். இதில் என்ன தவறு இருக்கிறது? நான் அதை எப்பொழுது நினைத்தேன் என்றால், சகோதரி மனோன்மணி அவர்களுடைய அந்த கவிதையை படித்த போது நான் நினைத்தேன். அந்த அமைச்சர் எழுந்து என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் சொல்லும் போது சொன்ன உடனே, அது பல்கலைக்கழகத்து வேலை அல்ல என்றார். நீங்கள் சொல்வது பல்கலைக்கழகத்து வேலை அல்ல, நல்ல மனிதர்களை, அறமுள்ள சிந்தனையாளர்களை உருவாக்குவது என்பது பல்கலைக்கழகத்து வேலை அல்ல, அறிவியல் கற்பிப்பது ஒன்றுதான் பல்கலைக்கழகத்தினுடைய வேலை என்று அவர் சொல்ல, அமைச்சர் சொல்லுகிறாரே என்று பயந்து கொண்டு துணைவேந்தர் அடுத்த 3 துணைவேந்தராக வேண்டும் என்ற ஆசைக்காக அவரும் அதை வழிமொழிய, இந்த நாட்டு கல்வி முறை எவ்வளவு சீர்கேடாக இருக்கிறது என்பதை அன்றைக்குத்தான் நான் புரிந்து கொண்டேன். அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற அந்த அற்புதமான புரட்சி பாடல் தான் அந்த பச்சை களிமண் என்ற அந்த பாடல். வாழ்க்கையை நாம் அனுபவிக்கவே கற்றுக்கொள்ளவில்லை. அதைத்தான் அவர்கள் இனிமையாக பேசுதல் எப்படி, சமுதாயத்தோடு உறவாடுவது எப்படி, சமுதாயத்திற்கு வருகின்ற கொடுமைகளை தீர்ப்பது எப்படி, அநீதி நிகழுமானால் எதிர்த்து குரல் கொடுப்பது எப்படி என்பதையெல்லாம் அந்த கவிதையிலே அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள். வாழ்க்கையை நாம் முழுவதும் அனுபவிக்கிறோமா? கவிப்பேர்ஸ் வைரமுத்து ரொம்ப அருமையா ஒரு கவிதை சொல்றார், அதை நான் முழுக்க சொல்ல, அந்தந்த வயதில்னு ஒரு கவிதை. அந்த கவிதையில சில பகுதிகள் மாத்திரம் சொல்றேன். 20களில் படி எதையும் படி. 20களில்னா இன் 20s, 20 29 வயசு வரையிலும் படி எதையும் படி. 30களில் நிதானத்தில் ஞானியாக இரு, சுறுசுறுப்பில் தேனியாக இரு. 30களில் 30 முப்பத்தொன்பது வயசு வரையிலும் நிதானத்தில் ஞானியாக இரு, சுறுசுறுப்பில் தேனியாக இரு. 40களில் வாழத் தொடங்கிவிடு, ஏனென்றால் உனக்கு கல்வி கிடைத்து விட்டது, செல்வம் கிடைத்து விட்டது, வாழ வழி கிடைத்து விட்டது, வாழத் தொடங்கிவிடு. 50களில் வாழ்க்கையையும் வழுக்கையையும் ரசிக்க கற்றுக்கொள், ஏன்னா 50ல தான் எல்லாம் வந்து போயிடும். எனக்கு ஒரு பல்லு கூட ஒரிஜினல் கிடையாது, எல்லாம் கட்டின பல் தான். இதுக்காக நான் கவலைப்பட்டா மேடையில் நிற்க முடியுமா என்ன? இதை ரசிக்க கற்றுக்கொள்ள. ஒரு நாள் பல்லு விளக்கிக்கிட்டே இருந்தேன், டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டது, என்னன்னு பார்த்தா கடவா பல்லு, அது வாஷ் பேசினில் விழுந்தது. எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன். அதை நண்பா, ஏறத்தாழ 40 என்னோடு துணையாக இருந்து முறுக்கு தின்ன, சீடை தின்ன, கடிக்கவே முடியாதபடி என் மனைவி செய்த பொருளங்காயை கடிக்க நீ எனக்கு துணை புரிந்தாய். இன்றைக்கு என்னை விட்டு பிரிகிறாய், போய் வா நண்பா, போய் வான்னு குப்பத்தொட்டியில் போட்டு டாட்டா சொல்லிட்டு பல் டாக்டர்கிட்ட போய் கட்டிட்டு வந்துட்டேன். அதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். 50களில் இவை எல்லாம் உன்னை விட்டு போனாலும் கவலைப்படாதே, ரசிக்க கற்றுக்கொள். 60களில் 60க்கு மேல 70க்குள்ள கிளியோடு பேசு, ஏன்னா 60க்கு மேல ஒரு பய பேச்சு துணைக்கு வரமாட்டான். டேய் பெருசு உட்காந்துருக்கு, அந்த காலத்துல காலேஜ்ல என்ன ஆரம்பிச்சதுன்னா விடாதுன்னு ரூட்டையே மாத்திட்டு போயிடுவான். அதனால 60களில் கிளியோடு பேசு, நாயோடு தூங்கு, அப்புறம் கம்பெனி பெட்ஸ் ஏதாவது வளர்த்தாதான் நம்ம கம்பெனி, நாயோடு தூங்கு. பிள்ளைகள்லாம் படித்து விட்டு பறந்து போய்விட்டார்கள் வேலைக்காக, பாசம் காட்டுவதற்கு யாரும் இல்லை, ஆகவே பாசத்தோடு இருப்பதற்கு முயல்களை வளர்த்துப்பார். 60களில் ரொம்ப அருமையா சொல்றார், கிளியோடு பேசு, நாயோடு தூங்கு, முயல்களை வளர்த்துப்பார். அப்படியும் பொழுது போகவில்லை என்றால் மனைவிக்கு பேன்பார்.
என்ன ஏறத்தாழ 40 ஆண்டு உன்னோட வாழ்ந்தவளுக்கு இந்த துணையாவது நீ செய்யக்கூடாதா? அதுக்கப்புறம் சொல்றார், 70களில் இந்தியாவில் நீ இருப்பதே உபரி. 70க்கு மேல நீ இந்தியாவில் இருக்கிறதே உபரி. காலில் வலிமை இருக்கும் போதே நடந்து கல்லறைக்கு போ, ஜனகண மனாதி நாயக ஜெயகேன்னு முடிச்சிட்டார். ஆனா அந்த கடைசி பகுதி இருக்கு பாருங்க, 70களில் இந்தியாவில், அதை நான் ஒத்துக்கிறதே கிடையாது. ஏன்னா அதை ஒத்துக்கிட்டு இருந்தா நான் 9 வருஷத்துக்கு முன்னையே போய் சேர்ந்திருக்கணும். இப்ப 79வது. இல்ல நான் அதை ஒத்துக்கிறது இல்ல. மகாகவி பாரதி தான் சொன்ன, விநாயகன்கிட்ட போய் கேளுன்னா, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனத்தில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைத்த பொழுது உன் மௌன நிலை எனக்கு வர வேண்டும், எந்த கணம் நினைக்கிறேனோ அந்த கணம் எனக்கு யோகம் கைகூட வேண்டும், என்னுடைய அறிவிலே இருள் என்றைக்குமே வரக்கூடாது, மதியில் இருளே தோன்றாமல் மனத்தில் சலனம் இல்லாமல் நினைக்கும் பொழுது உன் மௌன நிலை எனக்கு வர வேண்டும். அதுக்கப்புறம் கேட்கிறான், இத கெஞ்சி கேட்கல பாரதி, அஞ்சி கேட்கல, பிச்சையா கேட்கல, உரிமையா கேட்கிறான், எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனத்தில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைத்த பொழுது உன் மௌன நிலை எனக்கு வர வேண்டும், கனக்கும் செல்வம் 100 வயது இவையும் தர கடவையே, நான் இந்த மண்ணில் 100 ஆண்டு வாழ வேணும், செல்வம் வேண்டும், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ற அந்த எனக்கு எண்ணம் வேண்டும். இதை அத்தனையும் மகாகவி பாரதி கேட்கிறார். அந்த பாரதியை அப்படியே தங்கை மனோன்மணி அவர்கள் மனத்திலே வைத்துக் கொண்டு அந்த பாரதி சொன்னதை அருமையாக ஒரு இடத்திலே பயன்படுத்துகிறார், அற்புதமாக சொல்லுகிறார். இந்த உலகம் மெய் என்று சொல்லுகிறார். இந்த உலகம் பொய் அல்ல, இந்த உலகம் மெய், இதிலே நீ வாழ வேண்டும், சத்தியத்தோடு தர்மத்தோடு பிறர் வாழ நினைக்கின்ற நல்ல சிந்தனையோடு நீ வாழ வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அருமையான பாடலில் கடைசியிலே அந்த முண்டாசு கவிஞன் சொன்னது போல் இதையெல்லாம் காட்சி பிழையோ என்று பாரதியினுடைய அந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்தி அற்புதமான கவிதை முடித்திருக்கிறார். இப்படி நல்ல சிந்தனையாளராக, சமுதாயத்தின் சீர்திருத்தவாதியாகவே, எண்ணங்கள் எழுத்துக்கள் யாவும் சமுதாயத்தை சீர்திருத்த, மக்களை வாழ வைக்க பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தன் கவிதை திறமையை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரியார் திருமதி மனோன்மணி மாணிக்கவாசகம் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு இந்த மண்ணில் மிகச்சிறப்பாக மேலும் மேலும் எல்லா நலன்களும் பெற்று வாழ்ந்து இதை போல அருமையான கவிதை நூல்களை சிந்தனை தேன் துளிகளாக தமிழ்தாய்க்கும் தமிழ் மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.